தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திமுக தருவதாக சொன்ன விடியல் எப்பொழுது வரும் என முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்திற்கு 10 ஆண்டுகளில் பாஜக அரசு 10.76 லட்சம் கோடி ரூபாயை அளித்துள்ளதாக கூறுவது அப்பட்டமான பொய் என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அண்ணாமலை முதல்வருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் இத்தனை ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்தில் செயல்படுத்திய திட்டங்கள் அனைத்திற்கும் ஸ்டிக்கர் ஒட்டி செய்த வெற்றி விளம்பரத்தில் தான் திமுக ஆட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற உண்மை மக்களுக்கு தெரிந்துவிட்டது. இதனால் பதற்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் மாற்றி பேசுகிறார். அமைச்சர் உதயநிதி, மத்திய அரசு 1.7 லட்சம் கோடி ரூபாய் தான் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கின்றது, 29 பைசா தான் கொடுக்கிறது என்று ஊர் ஊராக பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசு 5.5 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துள்ளது என்று கூறுகிறார். முதலில் நீங்கள் இருவரும் பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள். உங்கள் பொய் கதைகளை மக்கள் நம்பிய காலம் மலையேறிவிட்டது. தமிழகத்தில் நெடுஞ்சாலைகள், ரயில் நிலையங்கள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள் இவற்றையெல்லாம் மேம்படுத்த செலவிடப்பட்ட நிதி மற்றும் தமிழகத்தில் செயல்படும் திட்டங்களுக்கான மானியம் ஆகியவற்றை எந்த கணக்கில் வைப்பீர்கள்? திமுக ஸ்டிக்கர் ஒட்ட முடியாத காரணத்தால் இவை மத்திய அரசு வழங்கிய நிதி இல்லை என்று ஆகிவிடுமா? மத்திய அரசு பெறும் வரி பணத்தில் தமிழகத்தின் உள்கட்டமைப்பு மேம்பாடு, பேரிடர் நிதி என ஏராளமாக கணக்கு சொல்ல முடியும். நீங்கள் பெறும் வரி பணத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என கூற முடியுமா? டாஸ்மாக் வருமானம், மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, ஜிஎஸ்டியில் சுமார் 70% நிதி என நேரடியாக தமிழக அரசிற்கு வரும் வருமானம் இத்தனை இருக்கின்றது. ஆனாலும் அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து துறை ஊழியர்கள், சிறு குறு தொழில் முனைவோர்கள் என அனைத்து தரப்பினரும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசிற்கு வரும் வருமானம் எல்லாம் எங்கே செல்கிறது? பிரதமர் மோடி உறுதியளித்த 10 லட்சம் மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் 18 மாதங்களில் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது என்பது கூட தெரியாமல் முதல்வர் ஸ்டாலின் இருக்கின்றார். 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக வாக்குறுதியளித்த 3.5 லட்சம் அரசு வேலைவாய்ப்புகள் என்ன ஆனது என்பதை முதல்வர் மக்களுக்கு சொல்ல தயாரா? மதுரை எய்ம்ஸ் கல்லூரி கட்டிடங்கள் 2026 செயல்பாட்டிற்கு வரும் என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர்கள் பலமுறை அறிவித்துவிட்டனர். இதன் பிறகும் மதுரை எய்ம்ஸ் என்று மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருப்பதை என்னவென்று சொல்வது? மதுரை எய்ம்ஸ் 2026 செயல்பாட்டிற்கு வருவது உறுதி என்பது மக்களுக்கு தெரியும். அது மோடியின் கேரண்டி. ஆனால் நீங்கள் தருவதாக சொன்ன விடியல் எப்பொழுது வரும் என்பதே மக்களின் கேள்வி என அண்ணாமலை முதல்வருக்கு கேள்விகளை அடுக்கியுள்ளார்.